கர்நாடகத்தை கலக்கிய காக்கி, நேர்மையை உடுத்திய காக்கி, கடமையை கலங்காது செய்த காக்கி, சுயத்தை விட்டு விலகாமல் சுற்றி வரும் காக்கி, தன்மானம் கொள்கை காக்க தன் பதவி துறந்த காக்கி, துப்பாக்கி பிடித்த கையால் ஏர் ஓட்டிய காக்கி, விவசாயம் தலைநிமிர பாடுபட்ட காக்கி, கால்நடை வளர்ப்பு முன்னின்ற காக்கி, இளைஞர்களை ஒருங்கிணைந்த காக்கி என இவரை பற்றி பல முன்னுரைகள் இருந்தாலும் தற்போது தமிழக பாஜகவின் தலைவர் என்ற அடைமொழியோடு முன்னிற்கும் மிகப்பெரிய ஆளுமையாக உருமாறிய காக்கி என கூறலாம். ஆம், தமிழக பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்ட அண்ணாமலையின் வரலாறு சுவாரஸ்யமானது. சின்னஞ்சிறு கிராமத்தில் பிறந்து பள்ளி படிப்பு முடித்து, பொறியியல் முடித்து, மேலாண்மை முடித்து, ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் 2011 தேர்வாகி ஏஎஸ்பி, எஸ்பி, டிசிபி என 9 பணிபுரிந்து பதவியை துறந்து விவசாயத்தை கையில் எடுத்து சமூக அக்கறையால் உந்தப்பட்டு அரசியலில் நுழைந்தவர். ஆகச் சிறந்த வேலையிலே மிகவும் கடினமான வேலை ஒன்று இருந்தது என்றால் இன்றைய சூழ்நிலையில் அரசியல் செய்வதுதான் என்றால் மிகையாகாது. பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் பலர் இருக்க, அரசியலில் பாலகனாயிருந்தும் தமிழக பாஜகவின் தலைவர் பதவிக்கு வந்தவர் அண்ணாமலை. இவர் முன் நிற்கும் சவால்கள் ஏராளம். அரசியல் சூழ்நிலைகள் இவருக்கு சாதகமாக உள்ளது. ஆம், ஆளும் கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி வரும் நிலையிலும் இதை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக உட்கட்சி பூசலை சமாளிக்கவே நேரமில்லா காரணத்தாலும், அறிக்கைகள் கொடுக்க 1000 கட்சிகள் இருந்தாலும், சப்தமில்லாமல் சாதனை செய்யும் இடத்துக்கு வந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருக்கிறார் அண்ணாமலை. கோபேக் மூடி, புதிய கல்விக் கொள்கை, நீட் விவகாரம், விவசாய போராட்டம், தடுப்பூசி தட்டுப்பாடு என மத்திய அரசுக்கு எதிரான மக்கள் மனபிம்பத்தில் இருந்து அகற்ற வேண்டிய எண்ணங்கள் ஏராளம். 4 முதல் 40 என இவர் முன்னிற்கும் சவால்களும் தாராளம். குடும்ப அரசியல், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவதில் சிக்கல், எதிர்கட்சி உட்பூசல், தரம் தாழ்ந்த அரசியல், கொடுத்த வாக்குறுதியை தாண்டிய செயல்பாடுகள் என இன்றைய சூழ்நிலைகளை மனதில் நிறுத்தி தனி மனித முன்னேற்றம், வளர்ச்சி சார்ந்த சிந்தனை, இளைஞர்களின் எழுச்சி போன்றவற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மகத்தான பணி இவரை சார்ந்தது. கட்சியை பலப்படுத்துவதை தாண்டி இவர் முன் நிற்கும் சவால்கள் என 2024 வரும் மக்களவைத் தேர்தலும், 2026 நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலும் இருக்கிறது. வரும் 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக கட்சிக்கு பெரும்பான்மை பெற்று தமிழகத்தில் பெரிய கட்சியாக உருவெடுத்தால், 2026 நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழகத்தில் பாஜகவுக்கு தன் நிலையை உணர்த்திவிடும் தேர்தலாக இருக்கும். திராவிடத்தை தாண்டிய தேசிய கட்சிகளை ஆதரிக்க மக்கள் மனநிலையில் மாற்றம் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் அண்ணாமலை இருக்கிறார். இவரை பற்றி யோசிக்கும் போது, இவர் என்ன சீரும் சிங்கமா, எதிரிகளை சிதறடிக்கும் சிறுத்தையா, பாயும் புலியா, பதுங்கும் நரியா என்றெல்லாம் இல்லாமல், இளைஞர்களின் துணை கொண்டு வரும் காலத்தில் தமிழகத்தில் பாஜகவுக்கு தனி இடம் பெற்றுத்தரப்போகும் பெரிய பொறுப்பை சுமக்கும் யானையாக தெரிகிறார். இவரது அணுகுமுறை நாட்டின் கடைக்கோடி மக்களை எளிதாக சென்றடைகிறது. இந்த அணுகுமுறை மக்களின் மனதில் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தும். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை நல்ல முறையில் மக்களுக்கு எடுத்து செல்ல அண்ணாமலை வழிவகுப்பார் என்று நம்புவோம். பல வருடங்களுக்கு பிறகு தமிழகம் ஒரு இளைஞரை தலைவராக பெற்றிருக்கிறது. இளைஞர்கள் தங்களின் பிரதிநிதியாகவே அண்ணாமலையை பார்ப்பதால் இவரின் பொறுப்பு கூடியிருக்கிறது என்று சொல்லலாம். அண்ணாமலைக்கு கட்சியில் நிர்வாகிகளிடம் நல்ல செல்வாக்கு உள்ளது. அண்ணாமலை மீது ஆர்எஸ்எஸ் பெரும் நம்பிக்கை வைத்துள்ளது. தமிழகத்துக்கு வேண்டிய பல்வேறு நல திட்டங்களை மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்துக்கு பெற்றுத்தர முனைவதாலும், உட்கட்சி எதிர்ப்புகளை சமாளித்து தமிழக பாஜகவை வளர்ச்சிப் பாதையில் முன்னெடுத்து செல்வார் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை.